பண்ணாம போட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் அதுலேயே தான் இருக்கு, நம்மளுக்கு தான் இருக்குது. தனியில் அது பேசினா போயிடும். இல்லை அது இன்னொரு நல்லா பண்ணணும் அப்படின்னா அதை வாஷ் பண்ணி செடி கொடுத்துருவோம் சரிங்களா, செடி எடுத்துக்கோ, அது ஒரு நல்ல உரம் ஓகேங்களா. நீங்கள் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா ஸ்மெல் தான் வரும், அது தூக்கி போயிட்டு பூனை காக்கா கொடுவே அங்கே இங்கேயும் போடும் வேஸ்ட்டாக போகும். நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லா தெரியும், அதை வாஷ் பண்ணிட்டு டஸ்ட்பில் போடுங்க, அதோட இதே வேற. அதுக்கப்புறம் எந்த காய்கறி வேஸ்ட்டையும் தூக்கி போடாதீங்க, எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணுங்க. எல்லாமே தயிர் தாங்க, அதான் மேக்ஸிமம் சொல்கிறது தயிர் தான். தயிரில் புளிச்ச தயிர் வேஸ்ட்டாக போன மாவு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கம்போஸ்ட்டில் போடுங்க. அதுக்கு மேலே அந்த கோகோ பிட் நல்லா மக்கியது, வாங்கி நல்லா மக்க வச்ச கோகோ பிட் இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணி போடுங்க. போட்டு தயிரை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க, அது சூப்பரான கம்போஸ்ட். அது தவிர ஒரு உரமே கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் அந்த காய்கறி வேஸ்ட்டு. நாங்கள் வந்து ஒரு தாத்தா இருக்காரு வீடு பக்கத்தில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுதாயை வந்து மொத்தமாக கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு 1500 கலெக்ட் பண்ணார், அதை வாங்கி நான் சும்மா ஒரு மாதம் எல்லாம் கொட்டி வைப்பேன். இப்போவும் எங்கள் வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா புரி புரியாக வந்துவிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மண்புரி எங்கள் வீட்டு கடையில் அவ்வளோ இருக்குது. கோலம் போட பார்த்தீங்கன்னா காலைல சூட்டம் போது வரும், நாங்கள் வெறும் அந்த மண்ணை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதான் மண்புழு இதுக்கே எங்கள் வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் கல் தான் போட்டிருக்கு. அந்த இன்டர்லாக் கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு நுழையவே கேப் இருக்காது, அதுலேயே அது நுழைஞ்சி உள்ள போய் குடி இருக்குது. எப்படியும் சாலை விட போடுவோம் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட நம்ம இணைந்து வர கற்றுக்கலாம். ரெண்டாவது எங்கள் வாசலில் வந்து புங்க மரம் வச்சுருக்கேன், அந்த புங்க மரத்துல விழக்கூடிய குப்பைகளை தான் மாதிரி கொடுத்து எதுவாக இருக்காங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது மீன் அமிலம், மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரியாவுக்கு மாற்றம் மீன் அமிலம் பிரச்சனை, அந்த அளவுக்கு வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு சக்கரைலாம் கூட இப்போ சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு தூய்மையானது நம்மளுக்கு தெரியாது, அதில் வந்து அந்த அழுக்க க்ளீன் பண்ணுறது கெமிக்கல் தான் பண்ணுறாங்க சரிங்களா. நாட்டு சக்கரை வந்து இப்போ நம்ம விவசாயம் கட்டு நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும், அது நாட்டு சக்கரை என்ன நடக்குது அப்படின்னா அது அழுக்க தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு கெமிக்கல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீன் அமிலம் தயாரிக்கும் போது இப்போ அடுத்த ஒரு நாங்கள் என்னன்னா மீன் அமிலத்துக்கு நாலு சக்கரை போடாம கரும்பு சாறு ஊற்றி வராங்க, அரைச்சி வச்சா அதை லெமன் சேர்க்கக்கூடாது, இது சேர்க்கக்கூடாது, ஐஸ் கிரீம் சேர்க்கக்கூடாது, அந்த ஜூஸ் எடுத்து வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க சக்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, நான் வந்து கரும்பு சாறு ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்க. 7 நாள் தான் உள்ள கலந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்க 20 ரூபா எடுத்து பாருங்க, அதுவும் மக்கிட்டு வரும் மாறிப்போயிடும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கனமாகவே மாடி தோட்டம் அமைக்கலாங்க. நான் தான் சொல்லுவேன் நிறைய வாட்டி நிறைய பேர் கேட்கறது இவ்வளோ செலவாக வந்து அப்படின்னா நான் மாடி தோட்டத்தில் சஜஷன் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து செலவை கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா